சற்றுமுறை வெளியான தகவல் ரேஷன் அடுதற்கு முக்கியமான தகவல் வெளியிடுது அது என்ன பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெளிக்கிற போகலாம் தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்க உள்ளது தாமதம் இன்றி எல்லாருக்கும் கண்டிப்பாக ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளன இந்த பணிகளை விரைந்து முடிய தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் முடிவு செய்துள்ளது இதன்படி புதிதாக இரண்டு புள்ளி எட்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது புதிய ரேஷன் அட்டை கூறி இதுவரை இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது இன்று முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் ரேஷன் கடை தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் விரைவில் புதிய பொருள் ஒன்றை விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது தேங்காய் எண்ணெய் நேரடியாக விவசாயிகளிடம் வாங்கி விற்பனை செய்ய திட்டமிட்டு உள்ளது கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்புகள் பிரச்சாரத்தில் திமுகவினர் மூலம் கொடுக்கப்பட்டது தற்போது அதற்கான கூறுகளை தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருகிறதாம் கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்புகள் பிரச்சாரத்தில் திமுகவினர் மூலம் கொடுக்கப்பட்டது தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகளை தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருகிறதாம் தமிழ்நாடு ரேஷன் கடைகள் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் நுகர்வோர் பாதிப்பு கழகம் சார்பாக முக்கியமான உத்தரவு ஒன்று சென்றுள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் செயல்படுத்தப்படும் பல்வேறு மாற்றங்கள் தேசிய அளவில் பல மாநிலங்களில் கவனம் பெற தொடங்கியுள்ளது பிற மாநில அரசுக்கும் இந்த திட்டங்களை பின்பற்ற உள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அட்டை ரீதியாக வழங்கப்பட்டது அட்டையை பொறுத்து பொருட்கள் வழங்கப்படும் வீதமும் அளவும் மாறி வருகின்றது இந்த பொருட்கள் எடை மாறக்கூடாது ஏமாற்றக்கூடாது என்பதால் அதை பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது ரேஷன் பொருட்களில் சுகாதாரம் எடை ஆகியவற்றை உறுதிப்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது உணவுப் பொருட்கள் சுத்தமாக கிடைக்க வேண்டும் எடையில் ஏமாற்றம் செய்யக்கூடாது என்பதால் பொருட்களை நியாய விலை கடைகளில் பாக்கெட்டுகள் மூலமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட பொருட்களை பாக்கெட்டுகளில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் சர்க்கரை அரிசி பருப்பு கோதுமை எடையில் மாற்றம் இருக்காது பொருட்களும் பூச்சி இல்லாமலும் சுத்தமாக இருக்கும் ரேசன் கடைகளுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் நுகர்ப்புற வாணிப கழகம் சார்பாக முக்கியமான உத்தரவு ஒன்று சென்றுள்ளது அதன்படி நுகர்ப்புற வாணிப கழகம் சார்பாக வழங்கப்படும் பொருட்களை நுகர்ப்புற வாணிப கழக அலுவலகத்தில் ஒருமுறை எடை பார்க்க வேண்டும் ரேஷன் கடைகளுக்கு வந்ததும் ஒருமுறை எடை பார்க்க வேண்டும் என்று கோரி விடுக்கப்பட்டு உள்ளது நுகர்ப்புற வாடிப கழகப் பொருட்களில் எடை குறைவதாக வைக்கப்படும் புகார்கள் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது இது போன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்